நவராத்திரி திருவிழாவை முன்னிட்டு தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்மா உறவின் முறை சங்கம் சார்பில் கோவை அசோக் நகர் மீட்டிங் ஹால் திருமண மண்டபத்தில் நவராத்திரி விளக்கு பூஜை நடைபெற்றது. மூன்றாம் நாளாக காமாட்சியம்மன் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது. 500க்கும் மேற்பட்ட பெண்கள் விளக்கேற்றி வழிபாடு செய்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை காளை ஈஸ்வரர் வழி, பண்டார வழி, கட்டளைதாரர்கள் எம் அப்பாவு, ஆர் ஐயாதுரை, பி மாரியப்பன் ஜி, ராஜரங்கம், பி குழந்தை ராஜா, பி அருணாச்சலம் ஏற்பாடு செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் நிர்வாகிகள் தலைவர் உமாசங்கர் என்கின்ற பரமசிவம், செயலாளர் வி கே சி பாலமுருகன், பொருளாளர் ஆறுமுகம், துணைத்தலைவர்கள் ஐ எஸ் மணி, எஸ் ஸ்ரீனிவாசன், துணைச் செயலாளர்கள் வள்ளிநாயகம், ரவி என்கின்ற சுப்பையா உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். ஐ எஸ் மணி நான், கோவை தென்மாநாட்டு வகுப்பு தமிழ் சுரமணி சங்கத்துடைய மீட்டிங்களுடைய துணைத் தலைவர். இந்த தென்மாநாட்டு வகுப்பு தமிழ் சுரம சங்கத்தின் சார்பாக 2ஆம் ஆண்டு நவராத்திரி விழா சீரோடு சிறப்போடு நடைபெற்று வருகிறது. எங்களுடைய 21 வம்சத்தைச் சேர்ந்த சங்கத்தைச் சேர்ந்தவர்கள் தினமும் அந்த வம்சத்தார்கள் கட்டளையில் இன்றைய 3ஆம் நாள் காமாட்சியம்மன் அலங்காரத்தில் மிகவும் சீரோடு சிறப்போடு காளேஸ்வரளி வம்சத்தாரும் பண்டாரவழி வம்சத்தாரும் சீரோடு சிறப்போடு என்று செய்து மிகப்பெரிய மாபெரும் சிறப்பு மிக்க மகாலட்சுமி அருள் வருகின்ற திருவிளக்கு பூஜையை இரு வம்சத்தார்களும் சிறப்பாக செய்தார்கள். இந்த சங்கத்துடைய தலைவர் திரு உமாசங்கர் அவர்கள் தலைமையிலும், சங்கத்துடைய பெரியவர் எம் அப்பா அவர்கள் தலைமையிலும், பண்டாரவழி சார்பாக வம்சத்தார்கள் சார்பாக ராஜாங்கம் மாரிமுத்து மற்றும் சங்க நிர்வாகிகள் செயலாளர் பாலமுருகன், பொருளாளர் பாசு ஆறுமுகம், துணைச் செயலாளர்கள் வள்ளிநாயகம், ரவி மற்றும் உறுப்பினர்கள் அனைவரும் இந்த விழாவிற்காக 9 நாள் நவராத்திரி விழாவை எங்களுடைய தென்மாநாட்டு வகுப்பு தமிழக சங்கத்துடைய குடும்பங்கள் நலனுக்காக சிறப்பான ஏற்பாடு செய்து நடத்தி வருகிறது. இந்த வம்சத்தார்கள் அனைவருக்கும் லட்சுமி கடாசியமும் குடும்பத்தில் மகிழ்ச்சியும் கிடைக்கும் என்று, நம்முடைய ஆண்டவனுடைய அருளாட்சி கிடைக்கும் என்று எங்களது சங்கத்தின் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். வணக்கம், நன்றி. வணக்கம். தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்ம உரன்முறை சங்கத்தின் சார்பில் நவராத்திரி பூஜை வந்து 9 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. இன்றைக்கி 3ஆம் நாள் கட்டளைதாரர் காளேஸ்வரவழி வம்சத்தார் சார்பிலும் பண்டாரவழி வம்சத்தார் சார்பிலும் கலந்து கொள்கிறார்கள். இன்று திருவிளக்கு பூஜை 120 பேர் இன்று கலந்துக்கிறாங்க. இன்றைக்கு அபிஷேகம், அலங்காரம், ஆராதனை. இன்றைக்கி அலங்காரம் வந்து காமாட்சியம்மன் அலங்காரம். 500 பேருக்கு தினசரியும் பூஜை நடந்துகிட்ருக்கு. 500 பேர் தினசரியும் வந்துட்டுருக்கிறாங்க. இந்த விழா சீரும் சிறப்புமாக நடைபெற்றிருக்கிறது. இது எங்கள் விஸ்வகர்ம சமுதாயத்துக்குண்டான ஒரு மாற்றம் தான் இது. இங்கே வந்திருக்கிற அனைவர்களுக்கும் தென் மாவட்ட மாநாட்டு வகுப்பு தமிழ் விஸ்வகர்ம சங்கத்தின் சார்பில் மனமார்ந்த நன்றியையும் பாராட்டுதலையும் தெரிவித்துக் கொள்கிறோம்.